எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை ரஷ்யா அடிச்சிட்டாங்க என்னடா நீயும் ஒரு ரெண்டு மூணு நாளாக இதை தான் சொல்லிட்டுருக்கேன் இருபத்தாறாம் தேதியிலேருந்து ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிற உடனே வந்து உக்ரைன் வந்து எஃப் சிக்ஸ்டீனை வச்சு நாங்கள் ரஷ்யன் மிசைல்ஸை டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளாக இந்த எஃப் சிக்ஸ்டீன் பற்றி அதிகமாக பேசிகிட்ருக்கேன்னு கேட்டனா இந்த வீடியோவில் இது எல்லாத்தோட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் எஃப் சிக்ஸ்டீனை ரஷ்யா அடித்தாங்களா இல்லையான்றதுக்கு ஒரு பதில் இப்போ அமெரிக்கா கிட்டேருந்தே கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு எஃப் சிக்ஸ்டீன் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் எஃப் சிக்ஸ்டீன்ன்றது உக்ரைனில் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஒரு கிராஷில் பைலட் ஏரர்னு சொல்கிறாங்க இல்லை டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க இன்னும் சில ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் அந்த முக்கியமான ஏர்பேஸில் நடந்தப்போ அது டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இன்னொரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட் உக்ரைன் கிட்ட இருந்து இதை பற்றி வெளியில் வரல ஆனால் முதல் எஃப் இந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆகிருச்சு இந்த சம்பவம் எப்படி நடந்ததா சொல்றாங்க இந்த உண்மையானது எப்படி வெளியில் வந்தது உக்ரைன் இன்னமும் இதை பற்றி அஃபிஷியலாக வெளியே எதுவுமே சொல்லையே அப்போ இந்த உண்மைகள் எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பேசி நேரத்தை வீணடிக்காமல் வாங்க டேரெக்டாக வீடியோ கொடுப்பிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் புக்ஷன் வாங்கணும் டிபி ட்ரெண்டிங்ஸ் பகுதியோட மேயர் இவான் பொலிஷுக் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சுழி இல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தொடங்குனதே இந்த ஒரு பதிவுல தான் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி ஆறாம் தேதி உக்ரைன் மேல ஒரு பெரிய மிசைல் அட்டாக்க ரஷ்யா பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டீன் உக்ரைனோட மண்ணிலே வச்சு முதல் முறையாக அழியுது உக்ரைனுக்கு இது ஒரு மேஜர் லாஸாக மாறிடுச்சு ஸோ உக்ரைன் வரப்போற நாட்களில் எப்படி இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்த போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போடுறாரு சரியா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஒரு போஸ்டானது வெளியே டெலிட் செய்யப்படுது நிறைய பேர் எப்படி நினைச்சாங்கன்னா அந்த ட்வீட்டர் ரொம்ப பேர் பார்க்கல இதோட ஸ்க்ரீன்ஷாட் ஒரு சிலது ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தாலும் அதோட அத்தெண்டிசிட்டியை செக் பண்ண முடியாம இருக்கலாம்னு சொல்லிட்டு விஷயங்கள் இப்படி மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டு போறப்போ சரியா இத்தனை நைட்டு ஏழு ஐம்பது இருக்கும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒரு ஆர்டிக்கல போஸ்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எஃப் சிக்ஸ்டீன் உக்ரைனுக்குள்ள கிராஷ் ஆகிருச்சு எஃப் சிக்ஸ்டீன் ரஷ்யாவால் அழிக்கப்படலை ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் ரஷ்யாவோட அந்த மிசைல் தாக்குதல் நடந்தப்போ உக்ரைனுக்குள்ள ஃபைட்டர் பைலட்டோட எரரால அந்த எஃப் சிக்ஸ்டீன் ஆப்ரேட் பண்ண அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட்டோட எரரால கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிளை ரிலீஸ் பண்றாங்க சரியா இந்த ஆர்டிக்கல் ஆனது ஒரு ஏழு ஐம்பது கிராம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ள ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா எல்லா மீடியாஸ்லையும் இதுதான் ஹெட்லைன்ஸாக வருது சரி இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை தேடி பார்க்குறப்ப தான் இந்த உக்ரைன் கடந்த ஒரு மூணு நாலு நாட்களாக எவ்வளவு பெருசாக இதை மறைச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்ற நிறைய உண்மைகள் வெளியே தெரிஞ்சு வந்திருக்கு முதல்ல இந்த ஆர்டிகில்ல என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்திருக்கு ஏன்னா நேற்று நைட் இது ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னப்போ முக்கியமான பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் என்ன சொல்லிருக்காங்கன்னா மூன்ஃபிஷ் இது வந்து அந்த பைலட்டோட கோட் நேம் இவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஒலக்சிமெஸ் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனோட இந்த விமானப்படையில் இருந்த ரொம்பவே திறமை வாய்ந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட் இவர் உக்ரைனால் மேற்குலக நாடுகளுக்கு அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ரொம்பவே லிமிட்டட் சோர்ஸ் எஃப் சிக்ஸ்டின்னு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முதல் செட்டாக அனுப்பியிருப்பாங்கல்ல அதில் ரொம்ப ஒரு முக்கியமான கமாண்டர் இவர்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கிராஷ் ஆனது எப்படி நடந்துச்சுன்னா ரஷ்யாவோட இந்த மிஸ்ஸல் ராம்பேஜ் இருபத்தி ஆறாம் தேதி உக்ரைன் மேலே நடத்தப்பட்டுச்சுல்ல அப்படி நடத்தப்படுறப்போ அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக இந்த உக்ரைனோட விமானப்படையில் இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் ஸ்கிராம்பிள் செய்யப்படுது அப்படி ஸ்கிராம்பிள் செய்யப்பட்டதுக்கப்புறமா திரும்பவும் பேஸுக்கு ரிட்டர்ன் ஆகுறப்போ இந்த எஃப் சிக்ஸ்டீன் பைலட்டோட எரரால் அதை ஆப்ரேட் பண்ணுறதுல ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளால் கிராஷ் ஆகுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பைலட்டோட எரர் தான் இப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு இருக்கா போ ஏன்னா எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியான விமானங்கள் தான் இந்த இடத்த உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்காவோட தயாரிப்பு ஒட்டுமொத்தமாக அதோட கண்ட்ரோல்ன்றது அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது ஸோ இப்போ அமெரிக்காவோட பென்டகன் அஃபிஷியலாக கிளாரிஃபிகேஷனை உக்ரைன் கிட்ட கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் அண்ட் உக்ரைன் அஃபிஷியல்ஸ் சொன்ன விஷயங்களை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கலாக வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உக்ரைன் ஒரு

அடுத்த நாளே உக்ரைனோட அதிபர் ஒரு பிரஸ் மீட்டை கூட்டுறாரு பிரஸ் மீட்டை கூட்டி ரஷ்யாலாம் எல்லாம் எதையும் டிஸ்ட்ராய் பண்ணல எங்களோட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அந்த மிசைல் அட்டாக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சு எஃப் சிக்ஸ்டீன் அதோட ஃபர்ஸ்ட் கில்லயும் ரஷ்யாவோட மிசைல் டிஃபன் பண்ணி உக்ரைனோட விமானப்படையில அதோட வருகை அனௌன்ஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு இப்போ இப்படி ஒரு ஆர்டிகள் ரிலீஸ் ஆகியிருக்கிறது இது மூணு விஷயத்தையும் ஒன்னோட ஒன்னு தொடர்புபடுத்துது சோ ரஷ்யோட மிஸ்ஸைல் ஸ்ட்ரைக்கு இந்த இடத்துல உக்ரைன் அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் பயன்படுத்தியிருக்காங்க மேபி அப்ப இதுக்கு இருக்கிறதுக்கான மூணே மூணு பாசு பிரிட்டிஸ் தான் ஒன்னு ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்ல இந்த விமானம் அந்த ஹேங்கர்லேயே வச்சு அழிக்கப்பட்டிருக்கணும் அப்படி இல்லையா இந்த விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட மிசைல்ஸால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படி இல்லையா மூணாவது இருக்கக்கூடிய காரணம் அந்த ஃபைட்டர் ஜெட் இந்த மேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு இந்த தாக்குதல்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதோட பேஸுக்கு ரிட்டர்ன் ஆகுறப்போ விமானத்தில் ஏதாச்சும் கோளாறு ஏற்பட்டு அது கிராஷ் ஆகியிருக்கணும் அப்படி இல்லைனா கடைசியாக இருக்கக்கூடிய காரணம் அடிஷ்னலாக ஒரு காரணமும் சொல்கிறாங்க ஃபைட்டர் ஜெட்டை ஆப்ரேட் பண்ண அந்த பைலட்டோட இறநாள் இது எப்படி ஆப்ரேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு லேண்டிங் சமயத்தில் இந்த விமானமானது டெஸ்ட்ராய் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்தையும் சேர்த்து சொல்றாங்க மொத்தமாக இந்த நாலு வழிகளில் தான் இந்த எஃப் சிக்ஸ்டின் ஆனது அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஏன்னா ரஷ்யாவோட விமானப்படைன்றது இந்த இடத்துல உள்ள போகல ஏன்னா ஒரு ஏர் டு ஏர் கில்ல விமானப்படையை வச்சு இல்லைனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தான் இந்த ஃபைட்டர் ஜெட் அடிச்சிருக்க முடியும் ஸோ அப்படி நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல கிடையாது இப்போ உக்ரைன் யாரை குறை சொல்லுவாங்க மற்ற மூணு காரணத்தையும் எடுத்துக்கிட்டாலும் ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவியா ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கில் இந்த விமானம் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவியா அப்படி சொன்னாலும் வெளியில் பிரச்சனை இல்லை எங்களோட பைலட் தான் பிரச்சனை எங்களோட பைலட் டேரர்னால தான் இந்த விமானத்தை நாங்கள் இழந்தோம்னு சொல்லிட்டு வெளியில சொல்லலாம் அப்படி சொன்னாலும் பிரச்சனை அப்படியும் இல்ல இந்த விமானத்தில் பிரச்சனை பழைய விமானங்களை கொடுத்துட்டாங்க டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனால எங்களோட விமானத்தை நாங்கள் இழந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்ற மாதிரி இந்த மூணு காரணத்தில் எதை வெளியில சொன்னாலும் அது உக்ரைனுக்கு பிரச்சனை தான் ஏன்னா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு வருஷமா ரெக்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மாசத்துக்கும் அதிகமான ஹை லெவல் ட்ரைனிங்கை கொடுத்து கூப்பிட்டு வந்த அந்த விமானப்படையோட விமானத்தை அப்படி ஹைலி ட்ரெயின் பண்ணப்பட்ட நாட்டோ ஸ்டாண்டர்ட் எடுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு பைலட்டை உள்ளே வந்து எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பறி கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் மாறும் ஸோ மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்ற அந்த ஒரு கண்டிஷனில் தான் இப்போ உக்ரைன் சிக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு மீடியா வேணால் எடுத்து பாருங்க உக்ரைனோட கியூ இண்டிபெண்ட் ஆர்பிசி உக்ரைன் எல்லாருமே இந்த விஷயத்தை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க எஃப் சிக்ஸ்டீன் ஸோ உக்ரைனுக்குள்ளே வச்சு டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சோன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா மாறி இருக்கு எஃப் சிக்ஸ்டீன்ன்றது உலக அளவில் ப்ரூவ் பண்ண ஒரு ஃபைட்டர் ஜெட் நிறைய காம்பேட் மிஷன்ஸில் அதோட எபிலிட்டியை அது ப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன் இந்த மூன் ஃபிஷ் கோட் நேம் கொண்ட அந்த பைலட் கூட சிஎன்எனுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் இந்த ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பித்த புதுசில் எஃப் சிக்ஸ்டின் வந்து என்ன தான் சோவியத் ரஷ்யா ஃபைட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணாலும் டாக் ஃபைட்டில் அதோட எபிலிட்டின்றது குறஞ்சாலும் சோவியத் ரஷ்யா விமானங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த விமானங்களோட தனித்துவன்றதே இதோட அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜின் பவர் தான் இதோட நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்போ எங்களுக்கான அந்த முதல் கட்ட ட்ரைனிங் கொடுக்குறப்பவே எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக வெஸ்டர்ன் மேட் ஃபைட்டர்ஸால் உக்ரைனோட அந்த விமானப்படையை மாற்றணும்னா வருங்காலங்களில் உக்ரைனை யாராலையும் தொட முடியாது இன்னொரு முறை ரஷ்யாவோட தாக்குதலுக்கு உக்ரைன் ஆளாகுதுன்னு சொல்லிட்டு இந்த விமானங்களை அவ்வளோ பெருசாக பேசியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு பெருசாக பேசி கொடுக்கப்பட்ட விமானங்கள்ன்றது ரொம்பவே ஒரு சீப்பான முறையில் இந்த உக்ரைன் இப்போ பறி தான் ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா மாறி இருக்குது இந்த ஒரு இமேஜை பாருங்க சரியாக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவோட ஃபார்மர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆடம் சிங்கர் அவரோட ட்விட்டரில் போட்ட ஒரு போஸ்ட் இதில் இவரோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு நபர்களுமே ஜூஸ் அப்புறம் மூன் ஃபிஷ் இப்போ இந்த ரெண்டு நபர்களுமே இல்லை ஏன்னா உக்ரைனோட விமானப்படைக்கு ரொம்பவே முக்கியமான ஃபைட்டர் பைலட்ஸ் ரொம்பவே வெல் ட்ரெயின்டு பைலட்ஸ்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பேருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இழந்தாங்க சரியா ஒரு வருஷம் கழிச்சு இப்படி இந்த ஒரு சம்பவத்தில் இவங்க இழந்திருக்காங்க ஏன்னா இவங்க ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தாக்குதல் டேரக்டா ரஷ்யாவில் கொல்லப்படலனாலும் இந்த ரெண்டு ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸையும் உக்ரைன் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இறால தான் இழந்திருக்காங்க முதல் நபர் ஜூஸ் கொல்லப்பட்டதும் ரெண்டு ட்ரைனிங் பைலட்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த விபத்தில் அவர் உயிரிழந்துடுறாரு இப்போ இவங்களோட கதைப்படி இல்லை அவங்களோட அந்த நரேட்டிவ் படி சொன்னாலும் ஃபைட்டர் ஜெட் பைலட்டோட இறரால இந்த இரண்டாம் நபர் மூன் ரஷ்யாவையும் இறந்துருக்கிறது உக்ரைனோட விமானப்படைக்கு இப்போ ஒரு சில சிக்கல்களாக மாறி இருக்கு இப்போ நடந்து இந்த சம்பவம் சம்பவமானது முடிஞ்சிருச்சு இப்போ கன்ஃபார்மும் ஆகிருச்சு உக்ரைன் இதை பத்தி கமெண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி பெண்டகன் அஃபிஷியலாக இவங்க கிட்ட கிளாரிபிகேஷன் கேட்குற அளவுக்கு பிரச்சனை போயிருச்சு இப்போ பென்டகனோட சோர்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் கிட்ட இதை பத்தி அஃபிஷியல் கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த விபத்தானது எப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றது வெளி உலகத்துக்கு சொல்லி ஆகணும் இது எப்படி நடந்துச்சு பைலட் எரர் தான் காரணமா இல்ல இதுல வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா ஒருவேளை இது ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ல தான் அழிக்கப்பட்டதான் சொல்லிட்டு அந்த ரீசன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்போ ரிவியூல் பண்ணி தான் ஆகணும் ஃபைட்டர் ஜெட் இழந்தது உக்ரைனுக்கு ஒரு பெருசு இல்லை என்ன தான் எஃப் சிக்ஸ்டின் வந்து கம்மியான நம்பர்ஸில் இருந்தாலும் இன்னும் வரப்போகிற மாதங்களில் இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு சில வருஷங்களில் இந்த போரானது எப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூறு விமானங்கள் வரைக்கும் போது எஃப் சிக்ஸ்டின் இவங்களுக்கு வந்துடும் ட்ரெயின்டு பைலட்ஸ் இப்போ எத்தனை பேரை அமெரிக்காவால் உக்ரைனுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ற முடியும் இல்லை எத்தனை பேர் இவங்க வெல் ட்ரெயின்டு பைலட்ஸாக மாற்றிட முடியும் செகண்ட் செட் ஆஃப் இல்லை செகண்ட் பேட்ச் விமானங்கள் வந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபதுலேருந்து முப்பது நபர்கள் வரைக்கும் தான் உக்ரைனுக்கு அமெரிக்காவால் ட்ரெயின் பண்ணி அனுப்பப்படுவாங்க அப்படி இருக்க பைலட்ஸை நீங்கள் உடனுக்குடன் எடுக்கிறப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு மிஷனை முடிச்சுட்டு இறந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி சிம்பிள் ரீசன்ஸ்க்காக அவங்களோட மிஷனோட மோட்டோவை எதுவுமே முடிக்காமல் அவங்க இறக்குறப்போ அடுத்து வரப்போகிற செட் ஆஃப் பைலட்ஸ்க்கு அது மென்டலி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு காரணம் சொல்லப்படுது ஃபைட்டர் ஜெட்டோட அந்த பைலட் ஏரர் காரணமாக சொல்லப்பட்டதுக்கப்புறம் நிறைய பேர் இதை பத்தி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா காலகாலமாக அதாவது உக்ரைன் வந்து இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது வரைக்கும் கிட்ட வெஸ்டர்ன் மேட் எக்யூப்மெண்ட்ஸுன்றது அதிகமாக கிடையாது அவங்க ட்ரைனிங் எடுத்தது இல்லை இவ்வளோ நாள் அவங்க அதிகமாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த சோவியத் தேராக ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் திடீர்னு அவங்க கூட்டு போயிட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட்டை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு மினிமம் மூணு ஆகும் மூணு வருஷம் கழிச்சு தான் அவங்க அளவுக்கு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சில மிஷன்ஸில் ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் டாஸ்க்கே கொடுக்கப்படும் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு வருஷத்தில் ஒரு கம்ப்ளீட் ஃபைட்டர் ஜெட்டை புது ஃபைட்டர் ஜெட்டை கிட்ட கொடுத்து அதுக்கான சில மிஷன்ஸை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இம்ப்ராப்பர் ட்ரைனிங் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட்லிங் ப்ரெஷர்னால இந்த மாதிரி எரர்ஸ்ன்றது ஏற்படுறது சகஜம்தான் சொல்லிட்டு இப்போ உக்ரைனுக்கான ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸை ரொம்ப கம்மியான டைம்லைனில் அமெரிக்கா தயார்படுத்தி அனுப்புனதையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எந்த விஷயங்கள் எப்படியோ உக்ரைன் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபைட்டர் ஜெட் எஃப் சிக்ஸ்டீன இந்த இடத்துல இழந்திருக்காங்க இந்த எஃப் சிக்ஸ்டீனோட இழப்புன்றதையும் தாண்டி அந்த வெல் ட்ரைன்டு பைலட்டை இந்த இடத்துல தான் உக்ரைனுக்கான ஒரு பெரிய அடியாக விழப்புகுது ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறத விட அந்த பைலட்டை உருவாக்குறதான் ஒவ்வொரு நாட்டோட ராணுவத்துக்கும் அந்த அளவுக்கு பெரிய சிக்கலாவே மாறுது அதுவும் வெல் ட்ரைன்டு ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸ் இப்ப உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் இதை பத்தி எதாச்சும் கமெண்ட் பண்ணாங்களா இல்ல அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இல்ல நிறைய சோர்சஸ் உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் கிட்ட இதை பத்தி ஒரு கொஸ்டினை கேட்டாலும் யாருமே இதை பத்தி இன்னும் கமெண்ட் பண்ணல எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்காங்க ஸோ உக்ரைன் கூடிய சீக்கிரம் இதை பத்தி ஒரு விளக்கத்தை மேபி கொடுக்கலாம் இல்லையா இது எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி இதை கவர் பண்ணவும் ட்ரை பண்ணலாம் ஸோ கூடிய சீக்கிரத்தில் எஃப் சிக்ஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்டேட் ரஷ்யா கிட்ட இருந்து வரதுக்கு நம்ம எல்லாருமே காத்திருக்க வேண்டியதாக தான் இருக்குது இந்த எல்லா மீடியாஸும் பேசுகிறத வச்சு ஒரு விஷயத்த சொல்லலாம் கண்டிப்பா எஃப் சிக்ஸ்டீன் ஆனது உக்ரைனுக்குள்ளே வச்சு ஒன்று டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு இது எப்படி அழிக்கப்பட்டதுன்றது மட்டும்தான் இப்போ ஒரே ஒரு கேள்வியா இருக்கு சோ அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களோட பதில் அதுக்கு என்ன அந்த மிசைல் ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ ஒருவேளை ரஷ்யாவோட தாக்குதலில் இன்டர்செப்ட் பண்றதுக்காக டேக் ஆஃப் பண்ண ரெடியாக இருந்த விமானங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டப்போ அப்படி இவங்க உயிரிழந்திருப்பாங்களா இல்ல பைலட் ஏரர் இல்ல விமானத்தோட டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் இதில் எது காரணமா இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முன்னிருந்து விடுபடுது உங்களுக்கு